இன்னைக்கும் இந்த கோவில்ல காலை பூஜை முடிஞ்ச பிறகுதான் மூகாம்பிகை கோவில்ல சன்னிதானம் திறக்கும். காலையில சோட்டாணிக்கர அம்மனுக்கு அணிவிக்கிற உடை வெள்ளை. வெள்ளை உடை அணிவிக்கிறதுனால சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்குங்கிறதுனால தான் அம்மனுக்கு வெள்ளை உடை அணிவிக்கிறாங்க. காலை பூஜை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆடையான சிவப்பு நிற பட்டாடை. அப்படி சரஸ்வதியாக காளியாக துர்கையாக சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான லோகமாதாவாக பக்தர்களுக்கு ஆசீர்வாதமும் கருணையும் கொடுத்து ஆனந்த ஸ்வரூபிணியாக இங்கிருக்கிறாள். இந்த கோயில மேற்கூரை இல்லாம ஒரு யட்சி மண்டபம் இருக்கு, அதோட கதை என்ன? சொல்றேன், ஆனா அந்த கதைய நீ கேட்க கூடாதுமா. நீங்க போய் தூங்குங்க. தூங்குங்க, காலையில எழுந்து பூஜைகள் நிறைய செய்ய வேண்டியிருக்குல்ல, போங்க. அந்த யட்சி மண்டபத்துக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இங்கிருந்து ஒரு 7-8 நாழிகை தெற்கு பக்கமா தோப்புறாங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால கண்டாரப்பள்ளிங்கிற ஒரு பூசாரியோட வீடு இருந்தது. அந்த வீட்டோட காரியதர்சி தான் துட்சன்கிற பூசாரி. நான் திருப்புணித்துறைக்கு கதகளி பாக்கிறதுக்காக போறேன், விடிய காலையில தான் வருவேன். கதவெல்லாம் நல்லா பூட்டிட்டு தூங்குடா கேசவா. ஏ கேசவா, அடியன் அடியன் வந்துட்டங்க. நீ அடியன் இல்லடா, சரியான குடியன். நீங்க சொன்னா சரியாங்க. நீங்க திருப்புணித்துறைக்கு எதுக்காக போறீங்கன்னு? உங்க அம்மாவோட பெரியம்மாவை பார்க்க போறேன். நான் எங்க போனா உனக்கு என்னடா, அதெல்லாம் நீ ஏன்டா கேக்குற? அதிக பிரசங்கி. அது தெரியாம கேட்டுட்டங்க. காலம்பர, நான் வரும்போது நீ மட்டும் கண் முழிச்சு காத்திருக்கலன்னு வச்சுக்க, உன் கண்ணு ரெண்டையும் புடுங்கி நாய்க்குட்டிக்கு போட்டுருவேன். இல்லையா, பாக்குறியா? இல்லங்க, நான் தூங்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓ, நான் வேற மாதிரி புரிஞ்சுகிட்டேன். நான் சரியான முட்டாள் இல்ல? ஆமாங்க. கேசவா, என்ன முட்டாள் நான் சொல்ற? கொன்னுடுவோம் உன்ன. பீம துச்சாதன நெஞ்ச பொழந்த மாதிரி பொழந்துருவேன். ஐயோ, நான் ஒரு அப்பாவீங்க. போ போ, உன்னண்ட பேசிட்டு இருந்ததுல நாழியானதே தெரியல, எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கு. தாளம் தப்பிடுத்து, புகையிலே போட்டு போவோம். ஆஹா, நிலா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த நிலா வெளிச்சத்துல துணைக்கு ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும். பேசி என்ன பிரயோஜனம்? மல்லிகைப்பூ வாசனை, நிலா வெளிச்சமும் மல்லிகைப்பூ வாசனையும் சேர்ந்தா ஒரு பிரம்மச்சாரிய பைத்தியமாக்குறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? யாரு கொலுசு சத்தம் கேக்குது? யாரா இருந்தாலும் சரி, தயங்காம வாங்கோ, இந்த பக்கம் வாங்கோ. யாருடி குழந்தை? என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அப்படின்னா சொல்லு, நான் யாரு? கண்டாரப்பள்ளியில முக்கிய புள்ளியான காமதேவன். சரியா சொல்லிட்டியே, சம்மதிக்கிற. ஆமா, இப்ப சொல்லு, நீ யாரு? நான் இங்க பக்கத்துலதான் தங்கியிருக்க, காமாட்சி வாரியார். காமாட்சி வாரியாரா? சிவ சிவா, பலரும் சொல்லி கேட்டிருக்கேன் உன் அழகின் நளினத்தின் கதையை. நேர்ல பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீயே வந்து தரிசனம் கொடுத்துட்ட, சந்தோஷமா இருக்கு. காமதேவனுக்கு நடனம்னா ரொம்ப பிரியமோ? எனக்கோ நடனம்னா ரொம்பவே பிடிக்கும். 10 நாள் பட்டினியா கூட இருந்துருவேன், ஆனா நடனத்தை பார்க்காம இருக்க முடியாது. பேஷ் பேஷ், நீ பெரிய ரசிகதான், சந்தேகமே இல்ல.
இன்னைக்கு திருப்பணித்துறையில ஒரு பெரிய கதகளி இருக்கு, பாக்க நீ என் கூட வரியா? நானும் அதை பார்க்கதான் கிளம்பினேன். கூட யாரும் இல்லாம தனியா போனா நாலு பேர் தப்பா பேசுவாங்களேன்னு நினைக்கும் போதுதான் உங்களை பார்த்தேன். பிரமாதம் பிரமாதம், கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது சரி, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போறதுல உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல. அப்பா அப்படி போடு. Thank you.